Hi friends, I'm going to talk to you about Car Factory Balamurugan. So, let's talk about this video. If you look at this video, we are going to talk about T-Ready Sai Kandan Cars, Krishnagiri. If you look at this location, Salem Bypass is here. Salem Bypass is on the pallet. If you look at this type of car, you have 5-seater, 7-seater, 8-seater, 9-seater. If you look at this, you have a yellow board. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோட் வண்டி வச்சிருக்காங்க. சோ எல்லா டைப் வண்டியுமே வச்சிருக்காங்க இவங்க. இவங்கட்ட இல்லாத வண்டியே கிடையாது, எல்லா டைப் வண்டியுமே வச்சிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வண்டியை பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 7 சீட்டர், 8 சீட்டர், 9 சீட்டர் தான் பார்க்க போறோம். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வச்சிருக்காங்க. சோ 2 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா 8 சீட், 9 சீட், 10 சீட் வண்டிங்க தான். எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல் குவாலிட்டியா இருக்கு. லோக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சோ வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நெகோசியல் பிரைஸ் தான். நான் போடுற ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, எல்லாமே நெகோசியல் பிரைஸ் தான். ஸோ நீங்கள் ரேட்டெல்லாம் பேசி பண்ணிக்கலாம். வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியோடு இருக்குது. ஸோ கிருஷ்ணகிரியில் வந்து இது வரைக்கும் நம்ம உங்கள்கிட்ட வீடியோ போட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸ்ரீரெடி சாய் கந்தன் காஸ் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ என்ன டவுட் தான் நீ கால் பண்ணி கேட்கலாம், நேரில் வந்து பார்க்கலாம். எல்லாமே நெகோசியல் பிரைஸ் தான். லோக்கலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டவேரா எஸ்எஸ் 2.5 நியோ. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டி, ஒரு 8 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். 8 சீட் வண்டி, பெரிய ஃபேமிலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகும். லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2005 மாடல், இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. ஸோ எஃப்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கா லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. 120,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% இருக்கும். ஸோ வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் தைரியமாக வாங்கலாம், வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, உள்ள ரூஃப் ஏசி இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, உள்ள டிவி இருக்குது. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 12-13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,20,000 நெகோசியல் பிரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ எல்எக்ஸ் வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 9 சீட் வண்டி, ஒரு 9 பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். பெரிய வண்டி, வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். 2009 மாடல், இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 130,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எம்ஹாக் இன்ஜினோட வர வண்டி. வண்டி சூப்பராக இருக்குது உங்களுக்கு. TN10 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உள்ள டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% இருக்கும். வண்டி நல்ல பெரிய வண்டிங்க, பெரிய ஃபேமிலிக்கு அருமையாக செட் ஆகிற வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் ஆக் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஏசி இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் எந்த குறையும் கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,85,000 நெகோசியல் பிரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டி நல்லாவே இருக்குது, நெகோசியல் பிரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். 2,85,000. இந்த வண்டி பார்த்திங்கன்னா டொயட்டா இன்னோவா 2.5G. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 8 சீட்டு வண்டி, 2006 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் லைவில் இருக்குது, இன்சூரன்ஸுமே லைவில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா Type 3 ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி உண்மையிலே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க, TN01 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது, நீங்கள் மாற்றவே தேவையில்லை, புதுசாக போட்டிருக்காங்க, அதுவும் பிராண்டடு. வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10-11 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நல்ல பெரிய வண்டி, 8 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம்.
வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரூஃப் ஏசி இருக்குது. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லெதர் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 375,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோடைய உள்ளே வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி எர்டிகா விடிஐ வேரியண்ட்டு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 7 சீட் வண்டி, நிறைய பேத்துக்கு பிடிச்ச வண்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. 7 சீட்டிலே அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரே வண்டி இது தான். 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவே வைக்காத வண்டிங்க, செலவே வைக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாருதி சுசுக்கியில் ஒரு அருமையான வண்டி இது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது டிடிஐஎஸ் என்ஜினு. ஸோ டிடிஐஎஸ் என்ஜினாலே நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2012 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 114,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN25 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 30% இருக்கும். ஸோ வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ஜின் கண்டிஷன்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க, உள்ளே ரூஃப் ஏசி இருக்குது, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, பக்காவாக இருக்குது. நீ வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 490,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ 7 சீட் வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டர்போ இன்ஜினு, SLX வேரியண்ட்டு. வண்டி நல்லாவே இருக்குது, ஃப்ரண்ட்டில் பம்பர்லாம் கொடுத்து உண்மையிலே வண்டியை நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. செம்ம லுக்கில் இருக்குது. CRDE இன்ஜினு, 2007 மாடல். இதுக்கு மாதிரி 3 ஓனர் இருக்காங்க. ஒரு 7 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். நல்ல பெரிய வண்டி, நல்ல லுக் இருக்கும் உங்களுக்கு. TN20 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% இருக்கும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் ஏசி இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க, டச் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ உள்ள ஸ்பீக்கர் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. ஒரு 13-14 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 275,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டவேரா LS 2.5 ஒயிட் கலர். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 10 சீட்டு வண்டி, நல்ல பெரிய வண்டி. 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 135,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN33 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும். பேக்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு 40-50% இருக்கும். பெரிய வண்டி, என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வண்டியோட இன்டீரியர் லுக்கு, எக்ஸ்டீரியர் லுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி மைலேஜும் உங்களுக்கு 11-13 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க, உள்ள ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ரூஃப் ஏசி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி இருக்குது. ஒரு அருமையான வண்டி உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 280,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட என்ஜின் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உள்ள வெளியே எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. 280,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோவில் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டவேரா எல்எஸ் நியோ 3. இதுவுமே பார்த்திங்கன்னா 10 சீட் வண்டி, நல்ல பெரிய வண்டி. 2013 மாடல், 2014 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் தான். ஸோ சிங்கிள் ஓனர் தான் வண்டியை பக்கம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. வீடியோவில் நீ பார்க்கும்போதே தெரியும். 144,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 22 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 30-40% இருக்கும். வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. மைலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12-13 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஒரு 10 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். பெரிய வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க, உள்ள டிவி இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியை வந்து அந்தளவு சூப்பராக வச்சுருக்காங்க. சிங்கிள் ஓனர் தான் வண்டி, உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா பயனியர் ஆடி சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க. சீட் கவர்லாம் நல்லாவே இருக்குது. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவு சூப்பரான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 540,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ வேனு, 2011 மாடல், 8 சீட் வண்டி. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 210,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 28 ஃபியல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வித்து உங்களுக்கு கேஸ் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டடு புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே அட்டாசமாக புதுசாக போட்டிருக்காங்க. வண்டி நல்ல லுக்கில் இருக்குது உங்களுக்கு. பெரிய வண்டி, மைலேஜும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. ஸோ கேஸ் நல்ல மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். ஏசி பக்கா ஒர்க்கிங்கு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,25,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.